உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் மினிமையான வணக்கம் நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் பிளாஸ்டிக் போர் பார்த்தோம் பக்ஸர் போர் பார்த்தோம் கர்நாடகா போர் பார்த்தோம் அப்போ அதோட கண்டினியூஷன் மைசூர் போகிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மைசூர் போர்னா என்ன மைசூர் அரசராக வீட்டிருந்த ஹைதர் அலியோடைய பெருமை என்ன ஹைதர் அலி எப்படி சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க நான் லிங்க் கூட கொடுக்குறேன் படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா இந்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது குரூப் டூ லெவல்ல உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது அதனால் ஒரு மணி நேரம் நான் வந்து உண்மையிலே படிக்கிறேன் சார் உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக முடிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள் இந்த மோட்டிவேஷன்ங்கிற பேரில் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் அதெல்லாம் இங்கே வராதீங்க கட் பண்ணிவிட்டு போயிடலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் இந்த கிளாஸஸ் எந்தெந்த வகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து எடுக்கப்பட்டது லெவல்த்து அதாவது பதினொன்றாம் வகுப்பு இரண்டாவது தொகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கு ஸ்டேட் புக்கில் ஓல்டு புக் தொகுக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பில் இருந்து தொகுக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டு தகுந்தது ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா பிளாஸ்டிக் போர் பக்ஸார் போர்னா கிளியராக புரியுது சார் நடத்தும்போது புரியுது ஆனால் அந்த வருஷத்தை வந்து ஞாபகம் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சொல்லிட்டு தான் நம்ம மைசூர் போர் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை கிளியராக உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன் இது இது இந்த வருஷம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க பேசிக் லெவல் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போர் அண்டு பக்ஸார் போர் ஸோ பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிக் போர் வந்து மறக்காது ஏன்னா இதோடைய நூறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறுறதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நடக்கூடிய பெருங்கலகம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்ப இது மறக்காது பிளாஸ்டிக் போர் மறக்காது ஸோ பிளாஸ்டிக் போருக்கு அப்புறம் நடக்கிறது தான் பக்ஸார் போர் ஸோ பக்ஸார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுன்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கு அடுத்த வருடம் தான் அலகாபாத் உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது இந்த அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமாக தான் திவானி அந்தஸ்து பெறறாங்கன்னு பார்த்தோம் ராபர்ட் கிளேவ் தன்னை தானே வங்காளத்தின் முதல் ஆளுநராக அறிவித்துக் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இதன் மூலமாக வங்காளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பவரும் உங்களுக்குள்ள அரசியல் செல்வாக்கு பவரும் ஆங்கில கிழக்கு இந்திய கம்யூனிகளுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம் சரிங்களா இது உங்களுக்கு கிளியர் தானே எஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் சரிதானே தெரியுதா முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் இதுக்கு வருஷம் நான் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் வருஷம் ஈஸியாக சொல்லியிருந்தேன் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் நாற்பத்தி ஒம்போது டூ ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு டூ நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது டூ ஐம்பத்தி நாலு அடுத்து ஐம்பத்தாறு டு அறுபத்தி மூணுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒரு அஞ்சு டைம் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போது டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி மூணு இதுக்கு அடுத்த வருஷமே இந்த ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு வருஷம் கேப் இருக்கும் அதாவது சாரி ரெண்டு வருஷம் கேப் இருக்கும் அதாவது நாற்பத்தி ஐம்பத்தி அஞ்சு போக அடுத்த ஐம்பத்தாறுலாம் ஆரம்பிப்பாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இது கிளியராக உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் டக்குன்னு சொல்லிடணும் நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு டு அறுபத்தி மூணு அதே நேரத்தில் உடன்படிக்கை பார்த்துக்கங்க முதல் இரண்டாம் மூன்றாம் என்ன ஷார்ட்கட் சொன்னோம் ஐ பாண்டி பாரிஸ் போயிட்டான் ஐ பாண்டி பாரிஸ் போயிட்டான் ஸோ ஐலா சபில் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை என்ன பாரிஸ் போயிட்டான் பாரிஸ் உடன்படிக்கை சொன்னேன்னா அதே நேரத்தில் இந்த உடன்படிக்கையோட வருடமும் ரொம்ப முக்கியம் அந்த உடன்படிக்கை எந்த எந்த வருடம் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க இதுக்கு ரெண்டுக்குமே அது கடைசி முடியக்கூடிய வருடமாகத்தான் இருக்கும் ஏன்னா இது ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இது ஏழாண்டு போர் இது ரெண்டுமே இங்கே டிப்பெண்ட் பண்ணி கிடையாது அங்கே வெளிநாட்டில் நடக்கிற போரை டிப்பன் பண்ணி ஸோ அங்கே என்ன உடன்படிக்கையோ அதுதான் இங்கேயும் ஸோ அங்கே எப்போ முடியுதோ அங்கே இப்போ முடிஞ்சிடும் அதனால இந்த நாற்பத்தி எட்டில் முடிகிறதுனால ஐலாசபிள் உடன்படிக்கையும் நாற்பத்தி எட்டு இங்கே அறுபத்தி மூணில் முடிகிறதுனால பாரிஸ் உடன்படிக்கையும் அறுபத்தி மூணு ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை மட்டும் அடுத்த வருடம் வரும் நான் பார்த்தேன் நான் சொன்னேன் அழுத்தி சொன்னேன் அதனால் ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் ஐம்பத்தி அஞ்சு கிளியரா புரியுதா இப்போ மைசூர் போர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த மைசூர் போருடைய வருடம் என்ன அந்த மைசூர் போருடைய உடன்படிக்கை என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் நான்கு மைசூர் பொருட்கள் இருக்குது முதல் ரெண்டு மூணு நாலு சரி சார் இதில் என்ன சார் நடக்கும் ஒரு பொதுவாக ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அலி அப்படிங்கிற ஒரு நபர் சாதாரண ஒரு குதிரைப்படை வீரனாக இருந்து ஒரு மன்னராக மன்னராட்சிக்கு பொ பொறுப்பேற்கிறார் மிகப்பெரிய இராணுவ படைபலம் பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி என்று சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க யாருக்குன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு மைசூரில் இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்யணும்னு ஆசை இருந்துச்சு மைசூர் அரசனாலே ஒரு டென்ஷன் ஆனாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி இருந்தமையாகும் அது மட்டும் இல்லாமல் இவங்க மலபார் மலபாரில் இருக்கக்கூடிய மலபார் பகுதியிலையுமே இவங்க அக்காட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான நம்ம இராணுவ பொருட்கள் எல்லாமே அதன் மூலமாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க யார் ஸோ இந்த மைசூரை ஆண்டவங்க அதனால என்ன மாஹி மூலமாக சாரி மாஹி மூலமாக தான் தன்னோட பொருட்கள் எல்லாம் மலபார்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா மாஹி மாஹிங்கிற இடத்தின் மூலமாக தனக்கு தேவையான இராணுவ பொருட்கள் எல்லாமே இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதனால் இவங்க என்ன பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட எதிரியலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பயந்துக்கிட்டே இருந்தாங்க அதன் அடிப்படையில் நான் இதோட ரீசன் என்ன பின்னாடி கிளியராக சொல்கிறேன் ஐதர் அலிக்கும் ஐதர் அலிக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய இந்திய குழு ஆங்கிலேயருக்கும் நடைபெற்ற போர் தான் முதல் மைசூர் போர் இந்த முதல் மைசூர் போரில் யார் ஜெயிப்பாங்கன்னா கண்டிப்பாக ஐதர் அலி ஜெயிப்பார் ஐதர் அலி ஜெயிக்கிற மாதிரி இருப்பார் இவங்க டம்மி ஆயிடுவாங்க ஆங்கிலேயர்கள் டர் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது மைசூர் போர் இந்த ரெண்டாவது மைசூர் அலிக்கும் ஆங்கிலேயர் தான் நடக்கும் ஆனால் இரண்டாவது மைசூர் போரில் பாதியில் அலி செத்துருவார் புற்றுநோயினால் செத்துருவார் அந்த அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது செத்துருவார் ஆக்சுவலாக வந்து எண்பத்தி ரெண்டில் செத்துருவார் இதுக்கு நடுவில் எண்பத்தி ரெண்டில் செத்துருவார் அப்போ அதனை எடுத்து நடத்தி செல்றதுனா இவருடைய மகன் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் அப்போ அலி எப்போ செத்தார் அப்படினு இப்போனா நான் பேசிக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அலி எப்போ செத்தாருன்னு கேட்டீங்கன்னா எந்த போரில் செத்தாருன்னா இரண்டாவது மைசூர் போர்னு சொல்லணும் சரி அப்போ இதுலேயும் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து இதை வந்து போர் வந்து ரொம்ப நேரம் தூரம் போய்கிட்டே இருக்கும் போர் போக்க அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க இந்த ரெண்டு உடன்படிக்கையிலுமே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அவங்க இடத்த அவங்க வச்சுக்கோங்க போர் கைதிகளை வந்து விடுவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ்னே சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்து இங்கே வருவோம் இந்த இடத்துல மூன்றாம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் இங்கே ஆவரேஜாக இருந்தாலும் திப்புவுக்கு புகழ் கூடுனுச்சு ஏன் கூடுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாரு அப்பா இறந்து முன்னிலை முன்னிலைப்படுத்தி ஒரு போகிற முன்னெடுத்து போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரம் இருந்துச்சு ஒரு இராணுவ படைபலம் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராக்கெட் டெக்னாலஜியை கொண்டு வந்ததே திப்பு சுல்தான் தான் திப்பு சுல்தான் தான் இந்தியாவில் முதன் முதலாக ராக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குன்னு திப்பு சுல்தான் தான் மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்ட ஒரு வீரன் அதுக்கப்புறம் மூன்றாவது மைசூர் போரில் திப்பு சுல்தானுடைய படைபலம் அப்படியே மாறுது இங்கே வீக்காகிறாங்க ரொம்ப தொத்து போகிறாங்க இடத்த கொடுத்துட்றாங்க ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுறாங்க திப்பு சுல்தான் அது மட்டும் இல்லாமல் மூன்று கோடியை வந்து இவங்க இழப்பீடாக கொடுக்குறாங்க தனது பசங்களை வந்து என்னவாக கொடுத்துட்றாங்க என்னது கைதிகளாக கொடுத்துட்றாங்க போர் கைதிகளாக பசங்கள் விட்டோனே இவருக்கு இருச்சு திப்பு சுல்தான் இந்த இடத்துல தான் மூன்றாவது மைசூர் தான் ஸோ உண்மையாகவே மைசூர் சமஸ்தானத்தை ஆண்டுக்கு திப்பு சுல்தானுடைய இது ஐ மீன் பழுவடைய தொடங்குது அப்போ என்ன நடக்குதுன்னா நான் அதில் டென்ஷன் ஆகி நான்காவது மைசூர் போருக்கு இட கடைசியில் திப்பு சுல்தானை சுட்டு கொண்டுறாங்க இதுதான் கான்செப்ட் ஐதரளி ஐதரளி பாதி வருவார் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் டேமேஜ் ஆகிறாரு கடைசியில் செத்து போயிடுறாரு சரிங்களா ஸோ இங்கே வந்து நெப்போலியன் வருவதற்கான கடிதம் ஏற்படுறதுனால இவங்க ரொம்ப டர் ஆகிடுவாங்க அதாவது இங்கே ஆங்கிலேய இப்போ வேறு வழியே இல்லை நான்காவது மைசூர் போர் கொண்டு வந்து போட்டே தள்ளணும்னு ஒரு பிளான் பண்ணி போட்டுருவாங்க இது ஒரு போரே கிடையாது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அது ஆக்சுவலாக ஆனால் அந்த ஒரு போரின் மூலமாக அவர் கொல்லப்பட்டதுனால அது நான்காவது மைசூர் போருங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் மற்றபடி இது இருக்கிறதுலே வந்து இது சாதாரண ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க எப்படி ஐ பாண்டி பாரிஸ் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு ஷார்டட் சொல்லணும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கப்பட்டின வழியா போகுது இது மட்டும் தெரிஞ்சுங்க சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் போகும் தெரியுமா சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கப்பட்டின வழியாக போகுது

அவர்கள் பையன்களை அவர்கள் மகன்களை வந்து வேலூர் சிறையில் அடைக்க வேலூர் கோட்டையில் அடைக்கப்பட்டது அந்த வேலூர் கோட்டையில் அடைச்சி தான் அங்கே ஆயிரத்தி எட்நூற்றி சில அந்த கிளர்ச்சி நடக்கும் ஓகேவா பாருங்க சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கம் பட்டினம் வழியாக போகுது இதுதான் இதுலேயும் உடன்படிக்கை எல்லாமே கடைசி வருஷம் தான் இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு அறுபத்தொம்போது ஆறு ஏழு வச்சுக்கோங்க ஆறு ஏழு ஆறு கடுத்து ஏழு ஆறு ஏழுனா ஆறு ஒம்பது இந்த ஏழை ஒம்போதாக மாற்றிடுங்க ஆறு ஏழு ஆறு ஒம்பது ஏழு டு அறுபத்தொம்போது இது ரொம்ப ஈஸி எண்பது டு எண்பத்தி நாலு எண்பது டு எண்பத்தி நாலு இது தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு கட்டா முட்டப்பட்டேன்னா தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு ஈஸிங்க அறுபத்தேழு டு அறுபத்தொம்போது எண்பது டு எண்பத்தி நாலு நாலு வருஷம் இங்கே ரெண்டு வருஷம் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு கடைசியில் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்போது கரெக்டாக தொண்ணூற்றி ஒன்பது அப்போ எல்லா வருஷமும் கரெக்டாக அறுபத்தி ஒன்போதில் முடியுது அதனால் சென்னை உடன்படிக்கை அறுபத்தி ஒம்பது எண்பத்தி நாலு கடைசியில் இது இது வந்து அறுபத்தி ஒம்பது போட்டிருக்கு தப்பு எண்பத்தி நாலு பிரிண்டிங் மிஸ்டேக்கு ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு நான் எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் காப்பீஸ் நான் எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு தான் அறுபத்தி ஒம்பது கிடையாது எண்பத்தி நாலு இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஒன்றும் இல்லை இது அப்படியே டெக்ஸ்ட் அடிக்கும்போது இது அப்படியே இங்கே வந்துருச்சு வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி இது அறுபத்தி ஒன்பது இது எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை எண்பத்தி நாலு ஷார் தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஆயிரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை கரெக்டாக இப்போ ஓரளவு கிளியராக புரியுதா வரிசையாக போகலாமா க்ளியராக போகலாமா ஸோ இப்போ மைசூர் பூர் பார்க்க போகிறோம் மைசூர் பூரோட வருதம் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒம்பது முடிஞ்சு போச்சு இங்கே அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒம்பது எண்பது டு எண்பத்தி நாலு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொம்பது முடிஞ்சு போச்சு எல்லாமே ஆயிரத்தி எழுநூற்றி அதை விட்டுறாதீங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தியாக கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெழு டு அறுபத்தொம்போது எண்பது டு எண்பத்தி நாலு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொம்போது முடிஞ்சு போச்சு சே உடன்படிக்கை இங்கே சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியாக போகுது சென்னையே மதராசுன்னு சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு வாங்க கான்செப்ட்டுக்குள்ளே கடு கெடு கட்டு கெடு கெடு கெடுன்னு ஓடி போயிடலாம் சரிங்களா ஓகே மைசூர் போர் மைசூர் போற என்ன சார் மைசூர் போறோன்னா மைசூர் சமஸ்தானத்தை ஆண்ட அலிக்கும் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கும் இடைப்பட்ட போர் தான் மைசூர் போர் மைசூர் போர் மூன்று வகைப்படும் முதல் மைசூர் போர் இரண்டாம் மைசூர் போர் மூன்றாம் போர் நான்காவது மைசூர்பூர் நான்கு வகைப்படும் சரிங்களா சரி ஓகே இப்போ இதில் நம்ம மைசூர் போரை பார்க்கறதுக்கு முன்னாடி மைசூர் சமஸ்தானத்தை ஆண்ட அதிகாரம் சென்ற ஐதரழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐதரளி எப்பேற்பட்டவர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொன்னேன் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு இரண்டு ஒரு தனி அரசாங்கம் ஒன்று உருவாகுது ஒன்று அந்த சைடு வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் அவர்கள் தனியாக சுதேச அரசர்களாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ விஜயநகர பேரரசுக்கு கீழே எங்கினா ஒரு மைசூர் சமஸ்தானத்தை தன்னாட்சியாக ஒரு ஆட்சி பொறுப்பை கொண்டு உருவாக்குறாரு யாருன்னா உடையார் வம்சம் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு அந்த உடையார் வம்சத்தில் ஆட்சி பொருந்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு குதிரைப்படை வீரராக இருந்தவர் ஐதரலி அதுக்கப்புறம் அவர் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்று அதுக்கப்புறம் அவர் அங்கே இராணுவ பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி புரிந்து ஒரு இராணுவ அந்தஸ்தை பெற்று அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஒரு தளபதி அந்தஸ்து வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கிளர்ச்சிகளை தட்டுப்படுத்தி மிக முக்கியமாக ஆங்கிலேயரை காட்டிலும் மைசூருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிற இன்னொரு எதிரி ஒருத்தர் இருக்கேன் எப்படி ஆங்கிலேயர்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறானோ இந்த சைடு மராத்தியர்கள்னு ஒருத்தர் இருக்கேன் மராத்தியர்கள் இவங்கிட்டு அப்படியே இவர் வந்து பெரிய அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது மன்னர் முன்னாடியே இவர் இராணுவத்தில் பணியாற்றிருக்க போது தளபதி மீன் தளபதியாக படைத்தளபதியாக இருக்கும் பொழுதே மராத்தியர்கள் மைசூருக்கு சில பகுதியை கைப்பற்றியிருப்பாங்க அதை திருட்டன் இவர் கைப்பற்றியிருப்பார் ஸோ அப்பிலிருந்தே மராத்தியர்கள் இவங்களுக்கு ஆகாது இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்க எப்போ இவங்க ஆட்சி செஞ்சாங்க எப்போ முதன் முதலாக அரியணை ஏறினாங்க அந்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து இவர் எப்போ வந்து ஸ்ட்ராங்காக மன்னராக மாணார் அது ரெண்டாவது வருஷம் எப்போ பிரெஞ்சுக்காரர்களோ ஒரு கூட்டு பலன் ஃபார்ம் பண்ணார் அது மூணாவது விஷயம் இதை மட்டும் பார்த்தோம்னா ஐதலுடைய கான்செப்ட் போதும் கடைக்கடை கடைக்கடை நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாத்தையும் நல்லா வாசிக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக நுட்பமான விஷயங்களை சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கங்க ஓகே ஓகே ஐதலுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு எல்லாருக்குமே தெரியும் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியான போர் தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க நான் முட்டை போட்டுக்கிறேன் ஒட்டாஜ் அடுத்து ராஜ உடையார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் முதன் முதலாக அரியணை ஏறுறாரு உடையார் வம்சத்தில் ஸோ ராஜ உடையார் வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு இருக்கு இல்லையா இங்கே எழுதலாமா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருங்கலகம் இருக்குது இல்லையா அதில் எட்டை மட்டும் லாஸ்டில் போட்டிருங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு எட்டை கடைசியில் போட்டுருங்க சரிங்களா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் இவர் அரியணை ஏறுறாரு அரியணை ஏறினதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி அறநூற்றி பத்துங்கிறது ரொம்பது முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்துங்கிறது ஒரு முக்கியம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஆயிரத்தி அறநூத்தி பத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க தலைநகரத்தை மைசூர்லருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்க உடையார் வம்சத்துலேயே அதுக்கு அப்புறம் ஒரு நூறு வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் அலி நார்மலாக இருந்தக்கூடிய அவர் வந்து அவருடைய தந்தை இங்கே வேலை பார்த்துருப்பார் சரிங்களா தந்தை பணியாற்றி அதுக்கப்புறம் பின்னாடி அலியை எந்த பொறுப்பில் வைக்கிறாங்க அப்படின்னா தலவாயின்னு சொல்கிறாங்க தலவாய் அல்லது முதன்மை அமைச்சராய் நியமிக்கப்பட்ட ஐதரளி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையாரின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது அப்போ இவர் எப்போ இவர் எப்போ கையில் பவர் கொண்டு வரார் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அந்த தலவாய் மற்றும் முதன்மை அமைச்சராக நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பத்து அப்போ ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா புரியுதா முடிஞ்சு போச்சு வேற என்ன சார் பற்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடையார்களின் படையில் சிப்பாயாக நியமிக்கப்பட்ட அலி தனது சிறந்த திறமையாலும் இராணுவ தந்திரத்தாலும் மைசூரின் உண்மையான ஆட்சியாளர் ஆனார் இவரோட தந்தையோட பேர் வேறு எந்த பேரும் கிடையாது இவருடைய பேரனோட பேர் பேரன்னா இவருடைய திப்பு சுல்தான் மகனோட திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா திப்பு சுல்தானுடைய மகன் பதக் ஹைதர் வேலூர் கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்த பதக் ஹைதர் அதுதான் இவரோட பேர் இவரோட அப்பாவோட பேர் இவரோட அப்பாவோட பேர் யாரோட அப்பாவோட பேர் நம்ம ஹைதரனுடைய அப்பாவோட பேர் அப்போ தந்தையின் பேர் பதக் முகமது பதக் முகமது கோட்டையில் காவற்படை தளபதியாக இருந்தால் அவர் செத்துருவார் அவர் செத்ததுக்கு அப்புறம் முழு பொறுப்பு இவர் கையில வந்துரும் பொறுப்பை நல்லா பயன்படுத்துறாரு பயன்படுத்தி பிரெஞ்சுக்காரர்களுடைய நல்லுறவை ஏற்படுத்துறாரு தனது இராணுவத்துக்கு தேவையான எல்லா உதவிகளுமே பிரான்ஸ்ல இருந்து கப்பல்கள் மூலமாக பெறாரு இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும் ஐயோ ஒரு மேற்கத்திய ஒரு பாணியில் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு யார் அலி இந்த சமயத்தில் தான் அவர் முழு அதிகாரம் இவர் கட்டுப்பாட்டில் வந்துடுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மைசூரில் நான் சொன்னேன்ல இந்த படைத்தளபதியாக இருக்கும்போதே மைசூரில் கிளர்ச்சி வரும் அதை ஃபார்ம் பண்ணியிருப்பார் இவர் இருக்கும்போதே அவர் இடத்த வந்து ம மராத்தியர்கள் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இங்கே வந்திருக்கும் பாருங்க மராத்தியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா இந்த மைசூர் பகுதியை ஆக்கிரமி செஞ்சுருப்பாங்க தெரியுதா மராத்தியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மைசூர் அரசின் சில பகுதியில் ஐதரடி மீட்டர் இருப்பார் அதற்காக இவருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க பதக் ஹைதர் பகதூர் அதாவது வீரமும் வெறியும் கொண்ட சிங்கம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க யாருக்கு கைதர் அலிக்கு ஓகேவா புரியுதா புரியுதுல புரிஞ்சே ஆகணும் அடுத்த பேஜ் அப்புறம் எப்போதும் போல் நான் சொன்னேன்ல மைசூர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு இணக்கமான முறையில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மலபார் கடற்கரையின் வளமான வளமான ஒரு வர்த்தகத்தை இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க மலபார்னால் கேரளா சைடு இவங்க வர்த்தகம் ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ண ஆங்கிலேயர்கள் ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய சில அரசர்கள் ரீதிய அரசர்கள் மலபாரில் இருப்பாங்க ஸோ வர்த்தகத்தின் மீது ஐதரலியின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் ஆங்கிலேயர்களின் அரசியல் ஒன்றையும் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பார்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டு வருஷம் பார்க்க போகிறோம் எது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது இது பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேயே பிரெஞ்சுக்காரர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திடுவார் ஸோ ஐதர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு கூட்டு சேர்ந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேயே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேயே இதுல அடுத்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல ஒன்று நடக்கும் பத்து வருஷம் செண்டு பத்து வருஷம் செண்டு யார் இறந்துடுவார்னா உடையார் வம்சத்தோட அரசர் இறந்துடுவார் நஞ்சரசர் அவருக்கு இவர் தான் நஞ்சு கொடுத்ததாக ஒரு கருத்து சொல்லப்படுது அது எப்படி ஆயிரத்தி அறநூற்றி பத்து வந்து மாத்தினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் இவர் வந்து தலவாய முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்கிறாங்கன்னு ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்துன்னு சொன்னேன் இல்லையா இங்கே ரெண்டு வருஷம் ஆயிர ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல ஒரு கூட்டமைவை ஏற்படுத்தாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுல என்னது நஞ்சரசர் செத்து போயிடுவார் நஞ்சூட்டி கொண்டுடுவாங்க இவருக்கும் அது ஒரு உடந்த இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க இது புத்தத்தில் தான் கொடுத்துருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் என்ன அதை சொல்றாங்க மைசூருடைய ஆளுமையாக ஆயிடுறார் உண்மையான அதிகாரம் படைத்தவராய் சொல்லிடுறாங்க மைசூரின் உண்மையான ஆட்சியாளராகவும் மற்றும் பிரெஞ்சு இராணுவத்தின் உதவியோடு தனது இராணுவத்தை பயிற்சி முகாம்களை கொண்டு வந்தார் நான் சொன்னது தான் இதுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் என்னது அரசர் நஞ்சரசர் நஞ்சுட்டி கொண்டதாக காலை பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு இப்போ முதல் ஆங்களே முதல் மைசூர் போர் பார்த்துருவோம் முதல் ஆங்கிலோ மைசூர் போர் வருஷம் மறந்துடவே கூடாது வருஷம் என்னங்க அறுபத்தேழு டு அறுபத்தி ஒம்போது சார் அப்புறம் எண்பது டூ எண்பத்தி நாலு சார் தொண்ணூறு சு தொண்ணூற்றி ரெண்டு சார் தொண்ணூத்தொம்பது சார் மறக்கவே மாட்டோம் சார் மங்களூர் சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கப்பட்டின வழியாக போகுது மறக்கவே மாட்டோம் சார் மறக்கக்கூடாது சார் ஏன் இது அறுபத்தேழு டு அறுபத்தொம்போது ஆக்சுவலாக ஆங்கிலேயர்களுக்கு மைசூர் மன்னன் ஐதரளி மேலே ஒரு டென்ஷன் இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான்டான்னு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது இதுதான் நான் சொன்னேன் சுவாரஸ்யமான ஒரு பிரச்சனைன்னு அது டெப்த்தாக படிக்கும்போது அழகாக புரிஞ்சிச்சு என்னாச்சுன்னா கர்நாடக போரில் இரண்டாம் கர்நாடக போரில் ஆம்பூர் ஆற்காடு போர்னு ஒன்று பார்த்தோம் அது ஆம்பூர் போரில் ஐதர் அரசன் முச அந்த சலபத் சங்கு வந்து ஒரு ஐதராபாத் சில பகுதியில் வந்து பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோமா பார்த்தோமா அப்படியே மூன்றாம் கர்நாடகா பொருள் நம்ம கூட வீடியோவில் அந்த அந்த நபரின் பெயர் என்ன அப்படின்னு பின்னாடி போய் சலப்சங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஞாபகம் இருக்குல்ல அந்த சலப்சங்கு வந்து மூன்றாவது கர்நாடக பொருளை என்ன சொல்லி என்ன சொல்லியிருப்பான்னா எந்த போருமே இல்லாமல் அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தூக்கி ஆங்கிலேயர்களுக்கு எழுதி கொடுத்துருவான்னு சொன்னோமா உடனே நான் உடனே அவர் வந்து கால் பண்ணி புஷிக்கு கால் பண்ணி கவுண்டியில் அழி டே அந்த நாசமாக போனவன் துரோகம் பண்ணிட்டாண்டா இருக்கிற இடத்துலாம் தூக்கி ஆங்கிலேயர் கொடுத்துட்டாண்டா நீ உடனே இங்கே கிளம்பி வாடான்னு சொன்னோம் யாருக்கா போன வீடியோவில் ஏண்டா இதை சொல்கிறேன்னா அந்த ஹைதராபாத் நிசாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருப்பான்ல கொடுத்துருப்பான்ல அந்த அந்த மைசூர் போரோட வ அந்த கர்நாடக போரோட வருடமும் இங்கேயும் கரெக்டாக வரும் அந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வருடம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கர்நாடகா போர் கடைசி கர்நாடகா போர் கடைசி கர்நாடகா போர் சார் நாங்கள் ஃபஸ்ட்டிலருந்து சொன்னாலும் சார் ஞாபகம் வரும் சொல் ஏதோ ஒன்று சொல் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி மூணு கரெக்டாக அறுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் அந்த நடக்கிறதுல இந்த ஹைதராபாத் நிஜாம் கொடுத்த அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை இவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க எந்த உடன்படிக்கையில் சொல்கிறாங்கன்னா பக்சார் போர் உடன்படிக்கையில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அலகாபாத் உடன் எங்க எங்கே அறுபத்தி மூணில் கர்நாடக மூன்றாவது கர்நாடகா போர் இருக்க அந்த நடுவில் எந்த ஒரு போருமே இன்றி ஹைதராபாத் நிசாம் கொடுத்துரு அதுவும் சும்மா கொடுக்க மாட்டேன் இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்கன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி குழு கிட்ட போயிட்டு மராத்தியருக்கும் அவங்களுக்கும் ஆக ஆகலை மராத்தி அதாவது மராத்தியருக்கும் அலிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை காரணம் காமிச்சு அவன் எப்போ வேணாலும் மராத்திரியை அடிக்க அடிக்க வர்றவன் ஒன்றே அடிக்காமல் இருப்பானான்னு பயமுறுத்தி அவன் இருக்கிற நிலத்தை நாங்கள் உங்களுக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்குறேன் நீ இடத்த கொடுத்துரு ஒருவேளை அலி உன்னை தாக்குனாங்கன்னா நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு நோண்டி விட்டு எந்த இடந்த இடத்த வாங்கிட்டாங்க ஹைதராபாத் இருந்து வாங்கிட்டாங்க வாங்கி அதை மூன்றாவது கர்நாடக போர் அந்த கேப்பில் அறுபத்தி மூணு கேப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பக்சார் போர் அறுபத்தி நாலில் முடிஞ்சு அறுபத்தஞ்சி அழகாபாத் உடன்படிக்கை வாசிக்கும் போது அதோட சேர்த்து இதையும் வாசிச்சிட்றானுங்க என்ன வாசிக்கிறாங்க ஹைதராபாத் நிஜாமின் பகுதி வந்து எங்களுடன் இணைக்கப்பட்டது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பாருங்களேன் எங்கெங்கே கனெக்ஷன் போகுது கர்நாடகா போர் கணெக்ஷன்லேருந்து பக்ஸார் போருக்கு போகுது அப்போ பக்ஸார் போர் முடிவில் கொடுக்கக்கூடிய அந்த அலகாபாத் உடன்படிக்கையில் வாசிக்கிறாங்க இது இவங்க ஏற்றுக்கலை ஏற்றுக்கலைன்னா அடுத்த வருடம் இவங்க ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இவங்க வந்து பிரச்சனைக்கு வராங்க இதைத்தான் அழகாக கொடுத்துருக்குறாங்க இதை கொஞ்சம் அழகாக பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும் வட சர்க்கார் பகுதி ஃபுல்லாக தூக்கி கொடுத்தாருன்னு பார்த்தோம் குண்டூர் பகுதியை தவிர வட சர்க்கார் அதுதான் வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர்கள் வசம் ஆனதை முகலாய பேரரசு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக அங்கீகரித்தார்கள் சரிங்களா இது வந்து புக்கில் வந்து இருபத்தி மூணாவது பேர் லைனில் இருக்கும் தேடி பாருங்க இது ஃபஸ்ட்டில் கொண்டாந்தானா இதுதான் கண்டே ம் ஸோ ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை கையகப்படுத்தும் பொழுது பிரச்சனை உருவானது பிரச்சனை உருவாயிருச்சு என்ன நான் சொன்ன பிரச்சனை தான் அலி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் அவரும் ஐதரலியும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு இருந்துச்சு இது ஒரு பிரச்சனை ஐதரலி என்ன பண்ணிட்டான் பயந்துக்கிட்டு இவன் கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டான் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்ம் பண்ணி சண்டை நடக்குது அப்போ இதுக்கெல்லாம் எவன் காரணம் மைசூர் போருக்கு எவன் காரணம் அந்த ஐதர் தான் அந்த ஐதர் தான் அந்த ஐதராபாத் நிஜாம் ஃபார்ம் பண்ண தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை சரி மொத் காரணம் இதான் பார்த்துட்டோம் இதனால காரணம் வெடிக்க போகுது பிரச்சனை வெடிக்க போகுது இப்போ எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் கொடுத்துருக்க காரணங்கள் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஐதரலியும் வளர்ச்சி மற்றும் அவரது பிரெஞ்சு காலிடம் இருந்த நட்புறவும் ஆகியவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழுக்கு எதிர்ப்புக்கு ஒரு காரணமாக இருந்தானே ஓகே ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டீம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு அவன் வந்து ஹைதராபாத் நிஜாம் ஒப்பந்தம் பண்ணிட்டான் அப்போ ஹைதராபாத் நிஜாமு மராத்தியர்கள் ஏற்கனவே அவனுக்கு ஆப்போசிட் தான் இப்போ முதல் மைசூர் போரில் கூட்டணி யாரு கூட்டணாலே யார் சொல்லணும் கூட்டணிங்கிற வார்த்தை இனிமேல் நான் யூஸ் பண்ணேன்னா ரெண்டே பேர் ஒன்று ஹைதராபாத் நிஜாமு இன்னொன்று மராத்தி இவங்க ரெண்டு பேரும் இப்போ எவன் சைடு இருக்கிறாங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு இதாக இருக்கிறாங்க அலி தனியாக இருக்கிறாரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் சொல்கிறாங்களே ஒளிய யார் சைடு இருக்கிறா ஹைதராபாத் நிஜாம் ஏன் சொல்கிறேன்னா இவங்க மாறிக்கிட்டே இருப்பானுங்க இந்த ரெண்டு பைபிளும் ஏன் இந்த மராத்தியர்களும் ஹைதராபாத் நிஜாமும் அடுத்த பொருளை பாருங்களேன் அந்த சைடு போய் உட்காந்துருப்பானுங்க ஹைதராபாத் நிஜாம்டியும் அது மாறிக்கிட்டே இருப்பானுங்க ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம பசங்க மாதிரியே வந்துறேன்டா அந்த வந்துறேன் இந்த வந்துறேன்னு சொல்லுவானுங்க எங்கன்னு பார்த்தா நான் வீட்டிலே தான் தூங்கிட்டு இருப்பானுங்க மந்தான் வந்துட்டேன் வந்துட்டு அதே மாதிரி அப்படியே இந்த சைடு வந்துட்டானுங்க இதில் முதல் மைசூர் பொருளை கூட்டணி ஹைதராபாத் நிஜாமுக்கு ஹைதராபாத் நிஜாம்ங்கிறேன் ஹைதர் அலிக்கு ஆப்போசிட்டா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி குழு மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் இதுதான் மென்சன் ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயர்கள் இணைந்து முக்கூட்டணியை ஏற்படுத்தினர் மறந்துடக்கூடாது இந்த முக்கூட்டணி யாருக்கு ஆப்போசிட் ஹைதராபாத் ஹைதர் அலிக்கு ஆப்போசிட் இரண்டாவது மைசூர் பொருளை இங்கிட்டு வந்துருவானுங்க எப்படிரா ஆமாம் அப்படித்தேன் எங்கிட்டு அலி மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் அங்கே மட்டும் ஆங்கிலேயர்கள் அதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது அப்போதைக்கு ஆங்கிலேயர்களுடைய வெளிநாட்டு உறவுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போர் எல்லாமே பிரிட்டனுக்கு வந்து தலைகீழாக போயிடும் அவங்களோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அதனாலேயே வந்து அந்த சைடு எல்லாமே வலுவடைஞ்சு போகும் அது மட்டும் இல்லாமல் இவரோட இங்கிட்டு தாவிடுவானுங்க யார் ஐதரளிக்குள்ளே இந்த இந்த சைடு தாவிடுவாங்க ரெண்டாவது மைசூர் போரில் அப்போ ரெண்டாவது மைசூர் போரில் முக்கூட்டணின்னு யாரை இறச்சொல்லணும் அலி மராத்தியர்கள் ஐதராபாத் நிஜாம் அந்த ரெண்டாவது ரெண்டாவது மைசூர் போரில் ஃபுல்லாக போனாலும் பரவாயில்ல அப்போ அங்கே ஆளுநராக ஒருத்தர் பொறுப்பேற்றிருப்பார் கேஸ்டிங் அவருக்கு நல்ல நேக்காக யோசிச்சு வச்சு அப்படியே நேக்காக பேசி அந்த ஐதரளி ரெண்டாவது மைசூர் போர்லேயே பாதிலேயே மராத்தேரலையும் ஐதராபாத்தையும் தம்பக்கம் இழுத்துருவார் ரெண்டாவது மைசூர் பொருளை இப்போ நான் சொல்கிறது ஸ்டோரி உடனே ஐதரலி டம்மி ஆயிடுவார் அப்பையும் வந்து போர் போய்கிட்டே இருக்கும் ரெண்டாவது மைசூர் பொருளை ஐதர் அலி செத்துருவார் அலி சேர்த்து அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் நடத்துவார் அதுக்கப்புறம் உடன்படிக்கை ஏற்படும் அவங்கவுங்க அங்கே இருக்கிற இடத்த வச்சுக்கோங்கப்பா சனி டூ மங்களூர் மங்களூரு உடன்படிக்கை வச்சுக்கோங்கப்பா போர்க்கை இதில் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே திப்பு சுல்தான் மனசெல்லாம் காண்டாக இருக்குது தான் அப்போ சாவுக்கு யார் காரணம்னு நினச்சான் ஆங்கிலேயர் அதை விட கடைசி நேரத்தில் காலவாரி விட்டானுங்களே அந்த ரெண்டு பேர் யார் ரெண்டு பேர் இந்தா ஹைதராபாத் நிஜாமு அப்புறம் அந்த முகலாயர் ச ஹைதராபாத் நிஜாமு மற்றும் மராத்தியர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணி இவங்க அப்போ அந்த மூன்று பேரை தாக்கணும்னு பிளான் பண்ணி கொண்டு வருவார் மூன்றாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் போர் நல்லா தான் போகும் கடைசி நேரத்தில் மராத்தியர்கள் ஹெல்ப் பண்ணிடுவானுங்க ஆங்கிலேயர்களுக்கு கடைசி நேரத்தில் லாஸ்ட்டு ஃபைனலாக தூக்குற மாதிரி வந்துருவாங்க ஆங்கிலேயர்கள் மூன்றாவது மைசூர் போரில் லாஸ்ட்டில் மராத்தியர்கள் படையை அனுப்பிடுவானுங்க அனுப்புறதுனால திப்பு சுல்தான் ரொம்ப கீழே விழுந்துருவார் அதுக்கப்புறம் தான் மூன்றாவது மைசூர் போர் சொன்னேன் ரொம்ப நொறுங்கிடுவார் மகன்களை மூன்று கோடியை கொடுக்கணுன்றவாங்க அதுக்கப்புறம் வந்து தான் மகன்களை வந்து கைதியாக கொடுத்துருவார் சிறை கைதியாக கொடுத்துருவார் வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரர்களோட உதவி கேட்பார் நெப்போலியன்ட்டு உதவி கேட்பார் நெப்போலியனாக இங்கே வந்தால் சோழி முடிஞ்சிடும் பயந்த ஆங்கிலேயர்கள் ஏன்னா அப்போ தான் எகிப்தில் வந்து ஒரு போ ஐ மீன் போர் தொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் ஸோ நெப்போலியன் கடிதமெல்லாம் இங்கே கிடச்சிருச்சிட்டு ஏதாவது பிரச்சனை நடந்துருமேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி போட்டு தள்ளிடணும் ஃபார்ம் பண்ணியை போரை உருவாக்கி இது ஒரு சாதாரண நிகழ்வுன்னு பார்த்தா நான்காவது போர் இப்போ ஃபஸ்ட்டு போர் ரெண்டாவது போர் முனை இதுதான் வந்து உறவுகளுக்குள்ளே இருக்க நடைபெற்ற அந்த 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 அரசியல் சரிங்களா புரியுதா இப்போ முதல் மைசூர் போரில் மூன்று கூட்டணி யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்கள் ஐதரில் மட்டும் தனியா சரிங்களா அழகா அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு எனவே ஆங்கிலேயர்கள் ஐதர் ஐதருக்கு எதிராக நல்லா கொஞ்சம் ஆங்கிலேயர் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் தான் ஏன்னா நான் வந்து கைப்பற்றணும்னு நினச்சி நீ கைப்பற்ற விட மாட்டேன் கேட்டால் நான் வந்து ஐதராபாத்துட்ட வந்து ஒரு அது என்னது ஒரு ஒப்பந்தம் போட்டேங்கிற நாங்கள் வந்து அழகாபாத் தொட அலகாபாத் உடன்படிக்கலே சொல்லிட்டோம் அந்த பகுதியெலாம் எங்களுக்குன்னு சர்க்கார் நீ வரமாட்டேன் நான் போர் தொடுக்குறோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து போர் தொடுக்குறாங்க யாருக்கு எதிராக ஆனது அலிக்கு எதிராக மூன்று கூட்டணி பார்த்துக்கோங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஹைதராபாத் நிஜாமோட பேரை வச்சு அவங்க ஹைதராபாத் நிஜாம் அப்படிங்கிற ஃபார்மில் இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து போர் சரிங்களா அவங்க இடம் எங்களுது நீ வந்து விட மாட்டேன்னு ஸோ தளபதி ஜோசப் ஸ்மித் இதெல்லாம் ரொம்பலாம் முக்கியம் கிடையாது நேம் மட்டும் தெரிஞ்சுங்க ஸ்மித் என்பவரின் தலைமையில் ஆங்கில படை பம்பாயிலிருந்து வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு படை எங்கே வந்துச்சு மங்களூரை வந்து சுற்றினாங்க அவ்வளோதான் மங்களூர் எங்கே இருக்குது இந்த இருக்குது மங்களூர் மங்களூருக்கு வந்துடுவானுங்க மங்களூர் வந்தோன்னா கொஞ்சம் செகண்ட்லேயே ஃபஸ்ட்டு புறலாம் கடக்கடன் முடிஞ்சிருவோம் ஹைதரில் என்ன பண்ணிருவார் ஃபார்ம் பண்ணி ரிட்டன் வந்து கைப்பற்றிடுவார் நியூஇயர் நீ இயர்ட்டா சின்ன பையனு ஸோ ஹைதர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஹைதர் பாரமகால் மற்றும் சேலம் மீதான திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூர் ஈரோட்டை கைப்பற்றினார் அதாவது இதுக்கு மேலே ஒரு கன் ரெண்டு இருக்குது அதை விட்டுட்டேன் பாருங்கள் ஆனால் இவங்க மங்களூரை கைப்பற்றினதுக்கப்புறம் ஆனால் ஐதர் இவற்றை மீட்டெடுத்தார் பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயர் முயற்சி வெற்றி பெறவில்லை மங்களூர் போய் போச்சு நீ என்னடா என் இடத்துக்கு வர நான் உன் இடத்துக்கு வரேன்னு இவர் நம்மால் என்ன பண்ணுறாரு சென்னைக்கு போகிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைறார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இடம் கை வச்ச இடம் கரூர் சேலம் வரிசையாக வருது இந்த சைடு ஃபுல்லாக வரும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இன்னமுமே நம்ம எதை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபத்தெட்டு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எங்கப்பா இதை வச்சுக்கோங்கப்பா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா புரியுதா புரியலையா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஆரம்பிக்குது போர் இது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு ஐ ஹைதர் ஐதரில் என்ன பண்ணுறாருன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறாமகள் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சேலம் மாவட்டத்திற்குரிய கூடிய பாராமகலில் நான்காவது மைசூர் பொருளை அவங்க வாங்கிடுவாங்க ஆங்கிலேயர்கள் இது ரொம்ப முக்கியங்க இந்த பாராமகள் மகள் பத்து தடவை வரும் இந்த பாரமகளை யார் இப்போ கைப்பற்றிருவா ஐதலியும் கைப்பற்றுவார் இதே பாறை கடைசியில் வந்து அவங்க வாங்கிடுவானுங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவாங்க மலபார் பாராமகள் இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவானுங்க சரியா கோயம்புத்தூர் அதெல்லாம் நான் சொல்கிறேன் கிளியராக சொல்கிறேன் பாறாமகலை மீது திடீர் தாக்குதலை ஏற்படுத்தினார் உடனே கைப்பற்றுவார் அப்புறம் கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றுவார் கரூர் ஈரோடு சேலம் இது மூணும் ஒரே ரீசன் தானே அது எல்லாத்தையும் நம்மால் கைப்பற்றிடுவார் யார் அலி யார் அலி யார் அலி மறந்துடக்கூடாது சரிங்களா ஓகே ஃபைன் இதற்கிடையே ஐதரணி தளபதி இதெல்லாம் தேவை மதுரைக்கு போனாங்கன்னா மதுரையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மதுரை திருநெல்வேலியெல்லாம் பாளையக்காரர்களும் ஃபார்ம் பண்ணி இவருடைய இதில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போவார் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா கடலூருக்கு முன்னேறி செல்வார் அப்போ தான் மராத்தியர்கள் வருவதாக இவருக்கு தகவல் ஏற்படும் அப்போதிக்கு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் உடனே வந்து சென்னையை வந்து தாக்குதல் ஏற்படுத்துகிறாரு ஆங்கிலேயர்கள் பயந்துடுறாங்க உடன்படிக்கை வந்துடுது இதுதாங்க கான்செப்ட் அது எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் அழகாக கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் மார்ச்சில் இவர் ஐதரளி எதன் மீது சென்னை மீது படையெடுக்கிறார் சரிங்களா மதராஸ் மீது சரிங்களா மதராஸ் தானே தானே சென்னை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் அதே ஆயிரத்தி அறுபத்தி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் சென்னையை கைப்பற்றின அதான் சென்னை உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அதே அறுபத்தி ஒன்பது மதராஸ் அவர் அடிக்கிறது மார்ச் உடன்படிக்கை ஏப்ரல் சரிங்களா புரியுதா ஓகே இந்த மாதிரி உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில் எல்லாத்துலேயுமே தான் ஃபஸ்ட்டு ரெண்டில் உடன்படிக்கை என்னம்மா சொல்லுவாங்க கடைசியில் ஃபஸ்ட்டு உடன்படிக்கை சொல்கிறேன் பாருங்கள் இதான் முக்கியமான உடன்படிக்கை அவங்க அவங்க இடத்த அவங்கவுங்க கொடுத்துக்குங்க போர் கைதிகளை விடுதலை செஞ்சுருங்க முதல் மைசூர் போரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா அலி தான் மேக்ஸிமம் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் யாராவது ஏன் மேலே போர் தொடுத்தா நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதே போல் உனக்கு யாராவது போர் விட்டால் ஆங்கிலேயரை எவனாவது போர்ந்து கொடுப்பான்னா ஆங்கிலேயரில் போர்த்து தொடுக்குறது நான் ஒருத்தன் தானே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ உனக்கு யாராவது போர் கொடுத்தா நான் உனக்கு உதவுகிறேன் எனக்கு யாராவது போர் கொடுத்தா நீ உதவணும் இதை எதை மைண்டில் வச்சு சொல்கிறாருன்னா மராத்தியாரை வச்சு தான் சொல்கிறாரு மராத்தியார் நல்ல பண்ணி என்னை சண்டை போட்டால் ஆங்கிலேயர்கள் வரணும் எனக்கு உதவிங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் இந்த நிபந்தனையே அப்போ ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் அவன் இருக்கிற இடத்த அவனுக்கு கொடுத்துக்க இவர் க இவர் வச்சிருந்த அந்த கரூர் சேலம் ஈரோடு அதை பற்றி சொல்லுவாங்க இதெல்லாம் டெப்த்து கொஸ்டின் எது இந்த கரூர் சேலம் அந்த சொன்னேன் பார்த்திங்களா அந்த இடம்லாம் இதெல்லாம் டெப்த்தாக கேட்பாங்க மேலோட்டமாக கேட்குறோம்னா இவ்வளோ தான் கேட்பாங்க உடன்படிக்கை என்னென்னு ஸோ மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது இரு தரப்பலும் கைப்பற்றிய பகுதியில் அவரிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் கரூர் மட்டும் ஐதரின் வசம் இருக்கும் கரூர் மட்டும் ஐதருடைய வசம் இருக்கும் மற்ற பகுதியில் இல்லாமல் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல கொடுத்துடணும் மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்களா என்பதை குறிக்கிறது தான் நான் சொன்னேன்ல சரி ஆனால் இது என்ன நடக்கும் அதுக்கப்புறம் மராத்தியரில் வந்து தொடுப்பானுங்க யார் மேல அதான் ரெண்டாவது மைசூர் போருக்கான காரணம் ரெண்டாவது மைசூர் போகிற காரணம் என்ன இவன் இந்த உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணல ஆங்கிலேயர் எனக்கு பிடிக்கல இதுதான் சண்டை அடுத்த சண்டை ஏன்னா அதுக்கு அடுத்ததில் எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் யார் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னா மராத்தியர்கள் அலிக்கு மேலே மைசூர் அரசுக்கு மேலே தாக்குதல் நடத்தும் போது ஆங்கிலேயர்கள் கப்பு சுப்புன்னு இருப்பானுங்க இதனால் டென்ஷன் ஆகிடுவாங்க மைசூர் போர் அதான் காரணம் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இரண்டாவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றில் மைசூர் மராட்டியர் படையெடுப்பால் தாக்கப்பட்ட பொழுது ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் உடன்படிக்கையை கைப்படிக்கப்படவில்லை நம்பர் ஒன் ரெண்டாவது என்னன்னா இவர் ராணுவத்தை படபல பலப்படுத்த பலப்படுத்த அவர் என்ன பண்ணாருன்னா மகி அப்படிங்கிற இடத்துல இருந்து கப்பற்படைகள் மூலமாக தனக்கு தேவையான ராணுவப் பொருட்கள்லாம் இறக்குவார் இது அப்படியே நோட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணானுவ போய் மாகி இடத்தை நாங்கள் பிடிக்கிறோம் மாஹி இடத்தை பிடிக்கிறாங்க மாஹி இடம் பிரிஞ்சு இடம் ஆனால் பிரிஞ்சு யாரோட ஆட்சியில் இருக்குது அப்படின்னா ஐதரடியோட ஆட்சியில் இருக்குது இது ஒரு காரணம் ஒன்று நீ மதராஸ் மதராஸ் உடன்படிக்கையும் ஃபாலோ பண்ணலை ரெண்டு நான் மாஹி வந்து பிரெஞ்சுக்காரங்களிடம் என்னோடய ஆட்சியில் இருக்கு நீ எப்படி பிடிப்ப சண்டை வந்துருச்சு ஸோ மேலும் துப்பாக்கிகள் சால்பீட்டர்கள் போன்ற ஈயம் ஆகியவற்றின் இராணுவ தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஐதர் அலி பிரெஞ்சுக்காரர்களுக்கு மிகவும் திறமை திறமையாக கண்டார் அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் எடுத்தது இதுக்கடையில் அமெரிக்காவில் ஒரு சுதந்திர போரில் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் இதில் நான் சொன்னேன்ல ரெண்டாவது மைசூர் போரில் ஆங் பிரிட்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவளைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்துடும் அதாவது ஒரு பவர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி சரிங்களா ஸோ அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் இடையிடையே வெளியில் இருந்தாங்க அதே நேரத்தில் ஐதர் ஆட்சி பகுதிக்குள்ளே இருந்த பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றின ஆங்கிலேயர்கள் மாஹியை கைப்பற்றுறதுக்கான காரணம் அதுதான் புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் மாஹியை அவங்க கைப்பற்றினாங்க ஏன் கைப்பற்றினாங்கன்னா இதுதான் ரீசன் இராணுவத்து பொருட்கள் எல்லாமே மாகின் வழியாக தான் வந்துச்சு அலிக்கு ஆரம்பிங்க ஸோ அலி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மராத்தியர்களும் நிஜாமுடனும் கூட்டணி அமைத்தார் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே அதுக்கு அடுத்ததில் இவங்க மூணு பேரும் ஆனால் வாரன் ஹேஸ்டிங் வாரன் ஹேஸ்டிங்னு ஒருத்தர் வந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் கவர்னர் ஜெனரலில் வாரன் ஹேஸ்டிங் அவர் என்ன பண்ணுறாரு தந்திரமா ஒரு ஒப்பந்தம் போட்டுருவார் ரெண்டு பேர்கிட்டையும் மராத்தியர்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டுருவார் ஹைதராபாத் நிஜம் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படி இருந்துமே இந்த போர் நீண்ட காலமாக போய்கிட்டே இருக்கும் வேறு வழியே இல்லாமல் தான் உடன்படிக்கையில் முடிப்பாங்க ஏன்னா அங்கே உடன்படிக்கையில் முடிஞ்சிடும் சரிங்களா புரியுதா கான்செப்டு எஸ் அடுத்து அவர் கர்நாடகத்தை தாக்கி ஆற்காடை பைப்பற்ற இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ஹைதராபாத் ஐதரல் என்ன பண்ணுவார் இப்போ முக்கூட்டணி மூன்று பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவர் கர்நாடகத்தை தாக்கி ஆற்காடை கைப்பற்றுவார் ஆற்காடை கைப்பற்றிடுவார் யாருக்கு பாசிட்டிவ் ஒரு பாயிண்ட் ஐதர் அடிக்கு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் கர்னல் பெய்லியின் கீழ் ஆங்கிலேய இராணுவத்தை தோற்கடித்தார் ஆற்காடில் தான் அவங்க இராணுவம் இருக்கும் அதை தோற்கடிச்சிடுவார் ஆங்கிலேய இராணுவத்தை தோற்கடிச்சிடுவார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அடி சரிங்களா இதற்கிடையே வாரன் கேஸ்டிங் திறமையால் ஆங்கிலே இது வந்த உடனே என்ன பண்ணிடுவாருன்னா சர் ஐயர் கூட்டப்பதைக்கு இருப்பார் அவரை கூப்பிட்டு ஒப்பந்தம் போடு அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு மராத்தியர்கள் மற்றும் நிஜாம் இருவரும் ஐதரின் பக்கத்திலிருந்து பிரித்தனர் பிரிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நவம்பரில் இது போர்ட்டோனோவா அப்படின்ட்டுருக்கு போர்ட்டோனோவா வந்து பரங்கி மலை பரங்கி மலை இங்கே இருக்கிற மலை ரெண்டாவது மைசூர் போர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே தான் அவர் சாவார் இந்த அதாவது இந்த போரில் தான் அவர் சாவார் திப்பு சுல்தான் இதை வெளியிலே சொல்ல மாட்டார் போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் அப்பையும் செத்துட்டானே சொல்லுவார் சரிங்களா அவர் செத்ததுக்கப்புறம் போர் நடக்குமே ரெண்டு வருஷம் ஏன்னா இது எண்பது டு எண்பத்தி நாலு தானே எண்பது டு எண்பத்தி நாலு தானே எண்பத்தி ரெண்டில் அவர் செத்துருவார் அவர் அப்பா புற்றுநோயில் செத்துருவார் இது ஏன் சொல்கிறேன்னா ஐதர் அலியும் சாகரத்துக்கு முன்னாடி ஐதர் அலியும் ஆங்கிலேயர்களும் சந்தி மலை பரங்கிமலை மலையில் தோத்துருவார் கிட்டத்தட்ட ஐதர் அலி தோத்துருவார் ஜஸ்ட் மிஸ்லேஸ் ஆவார் பின்வாங்கிடுவார் ஸோ அதான் சொல்றாங்க போர்ட்டோனோவாவில் இன்று தோல்வியடைந்து தழுவிய ஐதர் ஆங்கிலேயர்களை தைரியமாக எதிர்கொண்டு எதிர்கொண்டார் அப்படிங்கிறாங்க பட் ஆனால் அதில் பின்வாங்கிடுவார் பட் ஆனால் முழுமையாக தோக்கலை அதான் காரணம் இதான் தோல்விகளை தழுவிய ஐதர் தோல்விகளை தழுவிட்டார் தழுவியுமே எதிர்கொண்டார் அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி புரியுதா எஸ் இப்போ என்னன்னா ஐதர் மகன் திப்பு சுல்தான் கர்னல் பெயிலி விட்டு இது இவர் உடனே என்ன பண்ணார் கும்பகோணத்தில் இவங்க ஆளாக வந்து கைது செஞ்சுருவாங்க அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஃபைன் இது மேட்ரு கிடையாது எண்பத்தினா அவர் செத்து போயிடுவார் அதான் விஷயம் அது சொல்லிடுறேன் எண்பத்திரெண்டில் டிசம்பரில் செத்துருவார் அதிரலி ஸோ புற்றுநோயால் இறந்துருவார் அவர் மகன் சரிங்களா அவர் மகன் திப்பு சுல்தான் ஓராண்டு காலம் போரை நடத்தினார் முடிவில்லாத போரினால் சோர்வடைந்த இரு தரப்பினும் சமாதானத்தை ஏற்படுத்தினார் மங்களூர் உடன்படிக்கை அவன் இருக்கிற இடத்த அவன் கொடுத்துருங்க கைதிகளை இது பண்ணிடுங்க இதன் மூலமாக திப்பு சுல்தானுடைய பெருமை நிலநாட்டப்பட்டது திப்பு சுல்தானுடைய பெருமை நிலநாட்டப்பட்டது ஆங்கிலேயர்கள் டம்மி ஆகிட்டானுங்க அதான் சொல்லுவாங்க ஸோ இரு கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் கைப்பற்றிய பகுதியிலே திருப்பி கொடுத்தன பெரும் போர் கைதிகள் விடுவிக்கப்பட்டன அப்படின்னா ஏன்னா இதுக்கு ரீசன் என்னென்னா போர்களை வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வழி நடத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போனதே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்களால் முடிக்க முடியல இந்த போர்கள் போய்கிட்டே தான் இருந்துச்சு சரிங்களா எஸ் திப்பு சுல்தானுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறோம் திப்பு சுல்தான் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ராக்கெட் அப்படிங்கிற வார்த்தை அதில் வந்திருக்கும் ஸோ திப்பு சுல்தான் ஐதர் அலியின் மகன் மற்றும் மைசூர் புலி என அழைக்கப்படக்கூடிய நபர் பழமொழி கற்றவர் வேலு நாச்சியார் பழமொழி கற்றவர்னு பார்த்தோம் இல்லையா அஞ்சலி அம்மாள் பழமொழி கற்றவங்கள் பார்த்தோம் இல்லையா அதுபோல் அரபு பாரசீகம் கனராஸ் உருது என்ற பல மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் திப்பு சரியான திறமைசாலி இராணுவ படைபலம் கொண்டவர் இதெல்லாம் வரிசையாக அதில் சொல்லியிருக்கேன் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் திப்பு தனது தந்தையை போலவே திறமையான இராணுவ படை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவார் ஃபார்ம் பண்ணுவார் அதே நேரத்தில் பெரிய பெரிய போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு இவர் ரொம்ப மிக முக்கிய பங்கு உண்டுன்னு சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாத ஒரு சி சுவாரஸ்யமாக என்னன்னா பட்டுப்புழு வளர்ப்பதில் கூட இவர் ஊக்கப்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதே நேரத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு முன்னோடியாக அவர் இருந்திருக்கார் அதான் நான் ராக்கெட்னு சொன்னேன்ல ஸோ இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு முன்னோடி என்ன அழைக்கப்படும் இவர் தான் ராக்கெட்டுகளின் செயல்பாட்டை விளக்கி இராணுவ கையேடு கூட எழுதியிருக்கிறார் இராணுவ கையேடு மைசூர் மாநிலத்தில் பட்டுப்புழு வளர்ப்பையும் இருந்து அவர் முன்னோடியாக இருந்தார் வந்து சுதந்திர மதத்தை வந்து செரிங்காப்பட்டினத்தில் சுதந்திர மரத்தை நட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமா எஸ் மூன்றாவது மைசூர் போர் இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இப்போ இந்த மூன்றாவது மைசூர் போருக்கான ரீசன் கிளியராக சொல்லணும்னா மங்களூர் உடன்படிக்கை மைசூர் அரசின் படை வலிமையை மட்டுமல்லாமல் ஆங்கிலேயின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது நான் சொன்னேன்ல அந்த வார்த்தை அப்போ திப்பு சுல்தானுடைய பெருமை நிலைநாட்டியது அது புரியுதுங்களா எஸ் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் வரைக்கும் இந்த ரெண்டாவது போர் வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டஸ் வரைக்கும் திப்பு சுல்தான் புகழாக இருக்கிறாரு ஆங்கிலேயர்கள் டம்மியாக இருக்கிறாங்க இந்த மூன்றாவது மைசூர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ என்ன பண்றாங்கன்னா தனது தந்தையை போலவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு அகற்றுவதில் திப்பு ஆர்வம் கொண்டிருந்தார் எப்படி அப்பாவை போலவே புள்ள சந்தோஷம் தக்க தருணம் தனது தந்தையை கைவிட்டு பிரிட்டிஷாரிடம் சேர்ந்து கொண்ட ஐதராபாத் நிசாமியும் மராட்டியரையும் பழி இதுதான் தான் நான் அழுத்தி அழுத்தி சொன்னேன் இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் வந்து அவரை பவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என் அப்பே செத்துக்கு காரணம் யார் என் அப்பே செத்ததுக்கு காரணம் ஆங்கிலேயர் அவன் எதிரி எதிரியை விடு துரோகியப்பார் துரோகி யார் மராத்தியரும் ஹைதராபாத் இருந்தால் கடைசி நேரத்தில் இந்த ஹேஸ்டிங் சொன்னதை நம்பி ஐயர் ஐயர்கூட்டு மூலமாக ஒப்பந்தம் போட்டு காலை வாரி விட்டானும்ல அவனை விடலாமா அப்படின்னு சரியான டென்ஷனில் இருக்காரு பிளான் பண்ணி ஏன்னா இவர் பவரில் வேற இருக்காரா ஜெயிச்சுட்டாரா அதனால் ரெடியாக இருக்கிறாரு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் இப்போ காரணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா எஸ் காரணம் நம்பர் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உள்நாட்டு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு திப்பு தனது வலிமையை பெருக்கி கொண்டார் இதனால் பிரிட்டிஷாரும் ஐதராபாத் ரீசா மற்றும் மராட்டியரும் கவலை கொண்டனர் மூணு பேரும் இந்த வில்லன்களை மூணு பேரும் தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்களே என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ ராணுவங்கிறான் ராக்கெட்டுங்கிறான் எங்கே இருந்தோ ஆளை கொண்டு வரான் என்னடா நம்மளை போட்டு தள்ளிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு பிரிட்டிஷாரின் கூட்டாளிகளான திருவாங்கூர் அரசர் போன்றவர்களிடமிருந்து நிலப்பகுதிகளை கைப்பற்றி திப்பு தமது அரசின் ப இவரோட ஃப்ரெண்டு திருவிதாங்கூர்னு முன்னாடியே சொன்னல திருவதாங்கூரில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னு அந்த பகுதியெல்லாம் வாங்கிடுறது நான் தான் உன் ஃப்ரெண்டை தான் அடிச்சிருக்கேன்ல வா சண்டைக்கு வா எனக்கு சண்டைக்கு தான் வரணும் வா வந்து வாரு அப்படின்னு திப்பு சுல்தான் அவருடைய ஃப்ரெண்டு இருக்கக்கூடிய நிலப்பகுதியை வாங்கிடுறாரு புரியுதுங்களா எஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறில் தானே ஆரம்பிக்குது தொண்ணூறு டு ரெண்டு தானே மூன்றாவது மைசூர் போர் ஸோ திப்புவின் எதிராக ஐதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியர்கள் சேர்ந்து ஒரு முக்கிய கூட்டணியை பிரிட்டிஷார் ஏற்படுத்தின இது சரிப்பட்டு வராது நம்ம களத்தில் இறங்குவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அவருடைய அவர் அவர் பண்ணக்கூடிய செயல்களை இவங்களுக்கு பீதி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ சொல்லவே வேண்டாம் ஸோ எண்பத்தி ஒன்பதில் திப்புக்கு எதிராக ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராட்டியர்கள் மூன்று பேர் முக்கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க மேலும் பிரான்ஸு துருக்கி போன்ற நாடுகளுக்கு தூதுவராக அனுப்பி அங்கே இருந்து தூதுரை அனுப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக கோரிக்கை அனுப்பணும் இதெல்லாம் இவங்களுக்கு டென்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு இவ இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனையும் இழுத்துட்டு வரேன் ஒரு நாடு விடாமல் எல்லா நாட்லையும் நமக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டாக பண்ணி இதை விடக்கூடாது இதை முடிச்சு விட்றணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு தான் வராங்க கடைசி வரைக்குமே திப்பு சுல்தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி ஒரு பாலில் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் மராத்தியர்கள் ஹெல்ப் பண்ணிடுவானுங்க ஆங்கிலேயர்களுக்கு சொல்கிறேன் அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு விற்கும் இடையே போர் தொடங்கியது ஓகேவா போர் தொடங்கியிருக்கும் இந்த பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா பாருங்க என்ன நடக்குதுன்னு இது வந்து மூன்று கட்டமாக சொல்கிறாங்க மூன்று கட்டம் ஃபஸ்ட் கட்டத்தில் யார் ஜெயிப்பானா ஹைதராபாத் ஐ மீன் திப்பு சுல்தான் பாருங்க முதலாவதாக சென்னை ஆளுநர் மேட்டோஸ் மேட்டோஸ் மைசூர் மீது படையெடுத்தார் மைசூர் மேலே அவங்க தான் படையெடுக்கிறானுங்க ஆங்கிலேயர் தான் படைக்கு வரானுங்க சண்டைக்கு வரானுங்க ஆங்கிலேயர் சண்டைக்கு வர வச்சுட்டாங்க ஆங்களே சண்டைக்கு வரானுங்க கரெக்டாக எங்கே போகிறாங்க மைசூரை போய் தாக்குறானுங்க எப்போதும் போல மைசூரை போயிடுற தாக்கினாலும் திப்புவின் விரைவான முன்னேற்றம் ஆங்கிலேய துருப்புகளை திறன் அடித்தது பெரும் இழப்புகள் நேரிட்டது ஃபஸ்ட்டில் இதில் நீங்கள் வருவேன்னு எனக்கு தெரியும் நான் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன் நீ நேராக மைசூரை தேண்டி வரேன்னு மைசூருக்கு கொண்டோம் அடிச்சிடாரு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மொத்தம் மூணு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜில் யார் ஜெயிக்கிறா அவர் தான் ஜெயிக்கிறார் நல்லா கம்மிச்சிக்கோங்க மைசூர் போர்லேயே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கேட்பாங்க சந்திப்பாக கேட்பாங்க ஃபஸ்ட்டு மைசூர் போரை விட்டுருங்க இரண்டாவது மைசூர் போரில் மைசூர் போர்னு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க இரண்டாவது மைசூர் போர்ல மென்ஷன் பண்ணுவாங்க இரண்டாவது மைசூர் போர்ல ஆளுநராக யார் இருந்தால் ஏன்னா இரண்டாவது மைசூர் போரில் அந்த ஆளுநருடைய ஆளுமை ரொம்ப முக்கியம் இரண்டாவது மைசூர் போர்ல இந்த ஹைதராபாத் நிஜாமியும் மராட்டியர்களையும் மாத்தி விட்டு அந்த பெருமை யாரை சேரும் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் மறந்துடக்கூடாது வாரன் ஹேஸ்டிங் இதுக்கு அப்புறம் வருது காரன் வாலிஸ் எது மூன்றாவது மைசூர் போர் நான்காவது மைசூர் போர் யாரு யாரு வெல்லஸ்லி சரிங்களா மறந்துடக்கூடாது சார் வாரன் பிரபு ஓகே மறந்துடவே கூடாது ஏன் சொல்றேன்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சாதுரியம் ரொம்ப முக்கியம் தலைமை ஆளுநர் கேட்டிருக்காங்க முதல் இரண்டாவது மைசூர் பொருளும் தலைமை ஆளுநராக யார் இருந்தார் யார் வாரன் ஹேஸ்டிங் இரண்டாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் பொருளாக யார் இருந்தா கரெக்டாக தானே சொல்றேன் இரண்டாவது இரண்டாவது மைசூர் பொருள வாரன் ஹேஸ்டிங் மூன்றாவது மீசூப்பில் காரன் வாலிஸ் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜில் அந்த காரன் வாலிஸு பெரும் மிகப்பெரிய இராணுவ தளபதியாக இருந்தார் நேராக வந்துடுவார் உங்களை நம்பி அனுப்புனதுக்கு நானே களத்தில் இறங்குறேன்னு தலைமை ஆளுநர் உள்ளே வருவார் காரன் வாலிஸ் தாமே படைத்தலைமையை ஏற்றார் அதுக்கு அடுத்து வந்து வெல்லஸ்லி எப்படி இவனை போட்டு தாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நாலாவது மீசூப்பர் சொன்னேன்ல திப்பு திப்பு சுன போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வம்பு கிழிப்பாங்க இவன் ஒரு மலபார் இடத்த கைப்பற்றி இவர் ஒம்பலுக்கு எழுத்தார்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணைப்பட திட்டத்துக்கு சைன் போர்டு துணைப்பட திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் வெல்லஸ்லி சைன் போர்டு அப்படிம்பார் நான் சொல்கிறது புரியுதா நான் சொல்கிறது புரியுதா இந்த விஷயம் போகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு துணைப்படை திட்டம் அடுத்த வருதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த துணைப்பட திட்டத்தில் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுற ஆள் யார் தெரியுமா நம்ம ஹைதராபாத் நிமிச்சாமல் போயிட்டு சரிங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் துணைப்படை திட்டத்தில் சைன் பண்ணது எல் பிரபு அவர்கள் கொண்டு வந்த துணைப்படை திட்டத்தில் சைன் பண்ணது யாரு ஹைதராபாத் சரியா சரி ஓகே காரன் சொல்கிறதுக்கான சொல்றதுக்கான ரீசன் புரியுதா ஏன்னா முது மூன்றாவது மைசூர் போர் வாலேஸ் தான் தலைமையாளர் ஸோ கார்ன் தாமே படைத்தலைவில் ஏற்றார் இது இரண்டாவது கட்ட போராக அறிவிக்கப்படுகிறது இருந்து புறப்பட்ட காரன் தொண்ணூற்றி ஒன்றில் மார்ச்சில் மார்ச்ல பெங்களூரை கைப்பற்றினார் இருந்தாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடில இவர் தடுத்துட்டார் திப்பு சுல்தான் திப்புவின் திறமையான போர் திட்டங்கள் போர் தீ தீட்டியது போதிய தளவாடங்கள் இல்லாமையால் காரன்வாலிஸ் மங்களூருக்கு பின்னடைவாக இருந்தது கடைசி நேரத்தில் எவன் யார் மராத்தியர்கள் தான் ஸோ மூன்றாம் கட்டமாக தக்க தருணத்தில் மராட்டியர்கள் அனுப்பிய உதவியிலால் கார்ன்வாலிஸ் மீண்டும் போரை தொடங்கினார் தமது படைகள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி முன்னேறியது குடிச்சிட்டாங்க ஸ்ரீரங்கப்பட்டத்தனை பிடிக்கிறானுங்க முடிச்சு தான் ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை அவன் சென்னையை பிடிச்சான் சென்னை உடன்படிக்கை ஸ்ரீரங்கத்தை பிடிச்சிட்டாங்க ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீரங்கப்பட்டத்தை ஒன்று இப்போ திப்புக்கு சாதகமாக இல்லை பிடிச்சிட்றானுங்க பிடிச்சி தலைநகரையும் கைப்பற்றப்பட்டது ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை போடப்பட்டது எப்போதும் போல் நீ இருக்கிற இடத்த நீ வச்சுக்கோ நான் இருக்கிற நான் இடத்த வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மைசூர் பொருளில் என்ன நடக்கும் ஆமாம் ஸோ சொல்லிடுறாங்க என்ன சொல்லிடுறானுங்க ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கையில் நீ ஃபாலோ பண்ணும் மூன்று லட்சம் காசக்கூடு மூன்று லட்சம் மூணு கோடி மூணு கோடி காசைக்கூடு ஓ மகன்களை நாங்கள் சிறை கதியாக சொல்லி அடிச்சிடறானுங்க அவ்வளோதான் ஸோ தான் சொல்கிறாங்க தென்னிந்திய வரலாற்றில் ஸ்ரீரங்கப்பட்டம் உடன்படிக்கை ஒரு மிக முக்கிய ஆகும் மலபார் கடற்படையில் பிரிட்டிஷாரின் ஒரு பரந்த நிலப்பரப்பை இதன் மூலமாக வெற்றி பெற்றனர் நீ மலபாரை இது ஃபாலோ பண்ணி தானே என்னை கூப்பிட்ட அந்த மலபார் ஃபுல்லாக இப்போ என் கண்ட்ரோல் அடுத்து நீ மிக முக்கியமாக கருதப்பட்ட பாரமகால் பாரமகால் அதுவும் இப்போ என் கையில் பாரமகால் மகள் திண்டுக்கல் பகுதியெல்லாம் இப்போ என் கையில் போருக்கு பின் மைசூரின் புகழ் மங்கியது சொல்லிட்டாங்களா என்றாலும் முற்றிலும் அழிந்து விடலை என்ன சாகலை அதான் அடுத்து நடக்குதே திப்பு தோற்கடிக்கப்படலை நான்காவது மைசூர் போர் நெப்போலியன் ஒரே ரீசன் அது மட்டும் இல்லாமல் இவர் செம்ம டென்ஷனில் இருந்தார் நம்மளை அடிச்சுட்டானுங்களே அப்படின்னுங்கிற மாதிரி ஸோ பிரிட்டிஷாரின் அடந்த படுதோல்வியும் தன் மீது திணிக்கப்பட்ட நிபந்தனைகளையும் பழி வாங்குவதற்காக தருணத்தில் திப்பு சுல்தான் இருந்தார் மேலும் மைசூரில் ஒரு வலிமையான அரசாக மாற்றணும்னு அவர் தீர்மானித்தார் ஓகே பிரிட்டிஷ் போ பேரரசுக்கு எதிராக போரிட பல்வேறு உதவிகளை திப்பு நாடினா இதுதான் மெயின் அதில் மிக முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா நட்புக் கடிதம் இருந்து நெப்போலியன்ட்ட இருந்து அப்பொழுது நெப்போலியன் எகிப்தின் மீது படையெடுத்துக்கிட்டு இருந்தார் நெப்போலியன் மீது அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு குடியரசின் மரத்தை கொடி மரத்தை சுதந்திர மரத்தை அவர் நட்டுருப்பார் பறக்க விட்டுருப்பார் அவருடைய கொடியை அதனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாட்டோட கொடி பறக்க விட்டதுன்னா அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் பிரெஞ்சோட சப்போர்ட் கிடைக்கும் ஸோ பிரெஞ்சு குடியரசின் கொடியை அங்கு பறக்க விடப்பட்டது சுதந்திர மரம் நடப்பட்டது சொன்னேன்னா சுதந்திர மரம் நட்டுருப்பார் இதெல்லாம் வந்து அவங்கள டென்ஷன் ஆக ஸோ நெப்போலி இங்கே வந்திருந்தால் வேற மாதிரி நடந்திருக்கும் கூப்பிட்டுருந்தாரு ஓகே ஸோ ஜூலை அரைஞ்சங்கள் ஸ்ரீரங்கப்பட்ட ஒரு கழகத்தை நோக்கி மீன் உருவாக்கியிருப்பார் அது ஜாக்கோபி ஜாக்கோபிங்கிற ஒரு கழகத்தை உருவாக்கியிருப்பார் இது ரொம்ப ஜாக்கோபிங்கிற கழகத்தை உருவாக்குனது என்னன்னு தெரியுங்க தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் போதும் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மறந்துடாதீங்க அதெந்தா பாருங்க இத்தருணத்தில் வெள்ளசிலி பிரபு கல்கத்தா அடைந்தார் வெள்ளசிலி பிரபு துணைப்படை திட்டத்தில் சைன் பண்ண சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு வந்தொன்னு ஆரம்பிச்சிருவாங்க யார் நம்மால் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் மூ முன் முன்கூட்டியே மீண்டும் புதுப்பிக்க அவர் முயற்சி எடுத்து மராட்டியருடன் தொடர்பு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த போர் வந்து ஃபார்ம் பண்ணும்போது திரும்ப கூட்டணிக்கு அழைப்பானுங்க ஆங்கிலேயர்கள் யார் யாரா மராத்தியர் அழைப்பானுங்க ஏன்னா நீங்கள் தானே மூன்றாவது மைசூர் போரில் நீங்கள் தானே இருந்தீங்க அப்போ கூப்பிடுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா சார் நாங்கள் நடுநிலைமையாக இருக்கும் மராத்தியர்கள் சார் நான் போன வாட்டி அவங்க செத்துதுக்கு அவங்கள நம்பி நசுக்கப்பட்டதுக்கு நாங்கள் தான் காரணம் அதை நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்குவோம் ஏன்னால் நாங்கள் தானே கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஆனால் இப்போ எங்களால் முடியாது நாங்கள் நடுநிலையாக இருக்கோம் அவன் நெப்போலியன் நெப்போலியங்கிறான் நாங்கள் நடுநிலையாக இருக்கோம்னு மராத்தியர்கள் வந்து பின்வாங்கிறாங்க ஆனால் ஹைதராபாத்னால ஒன்றும் சொல்ல முடியல ஏன் தெரியுமா அவங்க தான் துணைப்பட திட்டத்தில் சைன் பண்ணிட்டாங்களே ஸோ அதனால் ஹைதராபாத் நிஜாமும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரும் விட்டாச்சு இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து எனக்குண்ணா அதைத்தான் சொல்கிறாங்க இதற்கிடையே ஹைதராபாத் நிஜாமுடன் துணைப்படை து இந்த சொல்லிட்டாங்க பாருங்கள் துணைப்படை திட்டம் நான் சொல்ல தான் மராட்டியுடன் தொடர்பு கொண்டாங்க யார் முக்கூட்டணி அமைப்பதற்காக தொண்ணூறில் ஆங்கிலேயர்கள் ஆனால் மராட்டியர்கள் ஏற்கவில்லை இருப்பினும் நடுநிலை வகிப்பதாக உதிரி உறுதியளித்தனர் நாங்கள் வந்து அவங்களுக்கும் போக மாட்டோம் உங்களுக்கும் போக மாட்டோம் நடுநிலை இதற்கிடையே ஹைதராபாத் நிஜாமும் துணைப்படை திட்டத்தை சைன் பண்ணார் வெள்ள சிலேயே துணைப்படை சைன் பண்ண சொன்னாங்க அவர் பண்ண மாட்டேன்னாரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ போர் வரப்போகுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதற்கு திப்பு அலட்சியப்படுத்தியவே நான்காம் மைசூர் போ கையெழுத்து போட சொன்னாங்க முடியாது இப்போர் குறுகிய காலமே நடைபெற்றது ஆங்கிலேயர்களின் திட்டம்படி பம்பாய் ராணுவம் தளபதி ஸ்டூவஸ் இது ரொம்ப முக்கியங்க ஸ்டூவஸ் தலைமையில் எப்போதும் போல மைசூரை தாங்க எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் எடுத்து மைசூரை தான் தாங்குவாங்க மைசூரை தாக்கியது தலைமையாளரின் சகோதரர் ஆர்த்தர் வெல்லஸ்லி சென்னை படைகள் திப்புவின் அவரது தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கே பின்வாங்கும்படி செஞ்சது அவங்க தலைநகங்கர் ஸ்ரீரங்கப்பட்டினம் தானே கேட்கலாம் இல்லையா ஸ்ரீரங்கப்பட்டினம் மாத்தினது யாருன்னு கேட்கலாம் இல்லையா எந்த வருடம்னு கேட்கலாம் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அதான் ஸ்ரீரங்கப்பட்டத்துக்கே பின் வாங்கப்பட்டது சரி படுகாயம் அடைந்த நிலையில் திப்பு இறுதி வரை போராடினார் ஸ்ரீரங்கப்பட்டம் கைப்பற்றப்பட்டது திப்பு சுட்டு கொல்லப்பட்டார் திப்பு சுட்டு கொல்லப்பட்டார் போருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு போருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு சொல்ல ரொம்ப ஈஸி ஒரு ஒரு குழந்தைய சரிங்களா ஒரு குழந்தைய மூன்றாம் கிருஷ்ணராஜா என்று ஐந்து வயது சிறுவனை இந்து வயது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து மன்னராக முடிசூடப்பட்டது அவர் பேர் மூன்றாம் கிருஷ்ணராஜா அஞ்சு வயசு பெயரளவில் அரசு அரியணை ஏற வச்சிருப்பாங்க திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூர் வெள்ளசிலியின் காலடியில் கிடந்தது மைசூர் அரசின் மைய பகுதியில் மீண்டும் இந்து அரசர் ஏற்றப்பட்டார் இந்த சொன்ன இந்து அரசர் அவர் பெயர் என்னன்னு கேட்டா மூன்றாம் கிருஷ்ணராஜா அஞ்சு வயசு பையன் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மைசூர் தலைநகர் ஆகியது மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்துச்சு இப்ப திரும்ப மைசூர் வந்துருச்சு சோ முந்தைய அமைச்சரான பூரணையா திவானாக நியமிக்கப்பட்டார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் இவங்க எல்லா இடத்தையும் வாங்கிருவாங்க முக்கியமா அந்த இடத்துல என்னென்ன என்னென்ன இடங்கள் சொல்லுவாங்க பாருங்களேன் இது இது தெரியும் கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து வேலூர் கழகம் படிக்கும்போது இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா நான்காவது மைசூர் போல் முடிவில் கோயம்புத்தூர் வந்து இவங்க எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டில் வந்துடும் பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் வந்துடும் கனரா வையநாடு கோயமுத்தூர் தர்மபுரி ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகியவை பிரிட்டிஷாரின் தன்வசமே வைத்து கொண்டார்கள் சித்தூரில் ஒரு பகுதியை மற்றும் சித்லதுர்கா அப்படிங்கிற மாவட்டத்தை நிசாமுக்கு கொடுத்துட்டாங்க நிசாமிடன் கொடுத்து விட்டனர் மைசூரில் ஆங்கிலேயர் நியமிக்கப்பட்டார் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பிவிடப்பட்டனர் இதோட கண்டினியூஷன் தான் வேலூர் கிளர்ச்சி கிளியர் புரியுதா ஓரளவு கிளியரா இல்லை நல்லாவே கிளியர் சரி இப்போ வாங்க டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் ரிவிஷன் பார்த்துருவோம் சார் ஃபஸ்ட் இயர் வருஷன்னு சார் அறுபத்தேழு டு அறுபத்தொம்போது எண்பது டூ எண்பத்தி நாலு ஆடா போதுண்டா இது எத்தனை தடவை சொல்லுவேன் நான் பத்து தடவை சொல்லுவேன் உங்கள் மைண்டில் இற வரைக்கும் சொல்லுவேன் அறுபத்தேழு டு அறுபத்தி ஒம்பது எண்பது டு எண்பத்தி நாலு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது முதல் மைசூர் போர் இரண்டாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் போர் ஓகேவா ஓகே தான் இதில் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங் இதில் ஆளுநர் காரன் வாலிஸ் இதில் ஆளுநர் வெல்லஸ்லி சொல்லியாச்சு சரி இதுக்கு கரெக்டு தானே சரி அலி மதராஸ் கோட்டையை கைப்பற்றினார் அதனால் மதராஸ் சென்னை உடன்படிக்கை இதில் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இந்த நடுநிலைமையாக இருந்தாலும் திப்பு சுல்தான் தான் வெற்றி பெற்றதாக கருதப்படும் பொதுவாக ஸோ வாரன் கேஸ்டிங் அலியை தோற்கடித்தார் மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை இதில் தான் சொல்லியிருக்காங்க சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டமாக பெறப்பட்டது மூன்றாவது மைசூர் பொருளில் கடைசியில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது திப்பு சுல்தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் சரிங்களா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐதரலையே தோத்துருவாங்க எப்போ எண்பத்தி ரெண்டில் தான் அவர் செத்துருவார் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் உடன்படிக்கையில் முடிப்பாங்க ஓகேவா சென்னை டூ மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியாக போகுது ஓகே க்ளியரா இதான் நம்ம பார்த்துடுவோமே ஃபஸ்ட்டே ஓகே வருஷம் மட்டும் டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துருவோமா மறக்காமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்ஸார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகே கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு இரண்டாவது கர்நாடக போர் நாற்பத்தி ஒம்போது டு ஐம்பத்தி நாலு மூன்றாவது கர்நாடக போர் ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி மூன்று ஐ பாண்டி பாரிஸ் போட்டான் ஐ ஐ பாண்டி பாரிஸ் போயிட்டான் ஐலாசப்பேல் உடன்படிக்கை இதோட கடைசி வருஷம் சரிங்களா இது பாண்டி பாண்டிச்சேரி உடன்படிக்கை இதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ஐம்பத்தி அஞ்சு இது பாரிஸ் போயிட்டான் பாரிஸ் உடன்படிக்கை இதுவும் அந்த கடைசி அறுபத்தி மூன்று ஓகே கரெக்டாக முடிஞ்சா பார்த்துக்குங்க கரெக்டாக அதான் மைசூர் போர் மொத்தம் நான்கு மைசூர் போர் முதல் மைசூர் போர் இரண்டாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் போர் நான்காவது மைசூர் போர் வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது எண்பது டு எண்பத்தி நாலு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீரங்கம்பட்டின வழியாக போகுது சென்னை உடன்படிக்கை எனது மங்களூர் உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை கடைசி வருடங்கள் அதாவது சொன்னிலையா அறுபத்தி டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது உடன்படிக்கை இது எண்பத்தி எண்பத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அதில் தான் கொண்டுருவாங்க முடிஞ்சு போச்சு இதன் அடிப்படையில் மைசூர் போர் அண்ட் தென் கர்நாடக போர் பிளாஸ்டிக் போர் பக்ஸார் போர் எல்லாம் முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீக்காக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் பார்த்துடலாம் தமிழ் பத்து பாட்டு அது முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம டெஸ்ட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீட்டு சந்திக்கிறவங்கள்தி விடைபெறும் உங்களுக்கு அனுப்பிச்சதுங்க கார்த்திக் நன்றி வணக்கம்